அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மசூதி எதுன்னா ஹைதராபாத்தில் அமைந்திருக்கிற சார்மினார் மசூதியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த மசூதி மிகவும் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க மசூதிங்க. நாம் இந்த மசூதி மற்றும் அதோட வரலாறு பார்க்கறதுக்கு முன்ன நம்ம விஆர் ரிலிஜியஸ் யூடியூப் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. சரி, இந்த மசூதியை பற்றி பார்க்கலாம்ங்க. சார்மினார் மசூதி இந்தியாவில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைந்திருக்கிற நினைவு சின்னமான சார்மினார் மசூதி அமைந்திருக்குதுங்க. ஈரானிய கட்டிடக்கலை நிபுணர் மீர்மோலின் அஸ்ட்ராவடி சார்மினார் மசூதியை வடிவமைப்பு செய்கிறாருங்க. ஒவ்வொரு தூண்களும் 48.7 மீட்டர் உயரமும் 11 மீட்டர் அகலமும் ஒவ்வொரு தூண்களும் அமைந்திருக்குதுங்க. மசூதியோட ஒவ்வொரு தளமும் கைவண்ண செதுக்கல்கள் மூலம் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுங்க. கிபி 1589 மசூதியோட கட்டுமானம் தொடங்கப்படுதுங்க. 2 ஆண்டுகள், அதாவது அந்த காலத்தில் சுமார் 2 லட்சம் தங்க நாணயங்கள் மதிப்பு இந்த மசூதியை கட்ட செலவிடப்படுதுங்க. மசூதி 30 அடி ஆழமான அடித்தளத்துடன் 14,000 டன் எடை கொண்டதாக கூறப்படுதுங்க. 1670 மின்னல் தாக்கியதில் ஒரு தூண் பாதிக்கப்பட்டதாகவும் அந்த தூணை சரி செய்ய அப்போதைய மதிப்பு 58,000 ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் கூறப்படுதுங்க. சார்மினார் மசூதியோட நிலத்தடியில் சுரங்கப்பாதை இருப்பதாகவும் அந்த சுரங்கப்பாதை கோல்கொண்டா கோட்டையையும் இணைப்பதாகவும் அரச குடும்பத்திற்கு ஏதாவது அவசர நிலை காலத்தில் இந்த சுரங்கப்பாதை வழியாக தப்பிக்க கட்டப்பட்டதாகவும் கூறப்படுதுங்க. மசூதியோட அமைப்பில் 45 தொழுகை இடங்கள் அமைந்துள்ளதுங்க. வெள்ளிக்கிழமை தொழுகை மற்றும் பண்டிகை கால சமயங்களில் மக்கள் பிரார்த்தனை செய்ய மசூதிக்கு வருகை செய்கிறாங்க. இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் மக்கள் தங்குவதற்காக திறந்தவெளி அமைப்பு இந்த மசூதியோட இணைக்கப்பட்டுள்ளதுங்க. மசூதியோட மேற்கூரை மேற்கு பகுதியில் அமைந்திருக்குதுங்க. இதோட படிகட்டுகள் அமைப்பு வளைந்து காணப்படுதுங்க. மசூதியோட முற்றத்தில் நடுவே நீரூற்று அமைப்பு அமைந்துள்ளதுங்க. இந்த நீரூற்று மசூதிகளில் பிரார்த்தனை செய்யும் முன் சுத்தம் செய்து மசூதி உள்ளே போவதற்கு அமைக்கப்பட்டுள்ளதுங்க. சார்மினார் மசூதி கிரானைட், சுண்ணாம்பு மற்றும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ளதுங்க. இதோட மினாராட்கள் மற்றும் குவிமடங்கள் இஸ்லாமிய பாணியில் கட்டப்பட்டுள்ளதுங்க. 4 பெரிய வளைவுகள் பால்கனிகள் அமைந்து சிறப்பான தோற்றமாக சார்மினார் மசூதி அமைந்துள்ளதுங்க. இந்த மசூதி இந்திய தொல்லியல் துறையினரால் வரலாற்று நினைவு சின்னமாகவும் அத்தற்போதைய சுற்றுலா தலமாகவும் அனுமதிக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த மசூதியை கட்டின குதுப் ஷாஹி வம்சத்தோட 5வது ஆட்சியாளரான முகமது குலி குதுப் ஷா அவர் ஆட்சி காலத்தில் கிபி 1591 கோல்கொண்டாவிலிருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட தலைநகர் ஹைதராபாத்தில் சார்மினார் மசூதியை கட்டப்படுதுங்க. முகமது குலி குதுப் ஷா கிபி 1580 தனது 15வது வயதில் பதவியேற்கிறாருங்க. இவரோட ஆட்சி காலம் 31 ஆண்டுகள் நீடிக்குதுங்க. இவர் கவிதை, ஓவியங்கள், கையெழுத்து மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றின் திறன் வாய்ந்தவராக இருக்கிறாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் அல்சியம் காம குதிப இல்லல்லதீன மின் கப்ளிக்கும் லி அல்லக்கும் தத்தகூன. இதோடைய தமிழர்த்தம் என்னன்னா, ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இரையச்ச முடியோர் ஆகலாம். ஹைதராபாத்தில் மிகவும் பழமையான பல வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலங்கள் அமைந்திருக்குதுங்க. அது எதுன்னா சார்மினார் மசூதி மட்டும் இல்லைங்க, இன்னும் பல சுற்றுலா தலங்கள் அமைந்திருக்குதுங்க. அது எதுன்னா 13வது நூற்றாண்டில் காகத்தியர்கள் வம்சத்தால் கட்டப்பட்ட
சார்மினாருக்கு முந்தைய கோல்கொண்டா கோட்டை, மக்கா மசூதி, சாலர் சங் அருங்காட்சியகம், ராமோஜி ஃபிலிம் சிட்டி, பிர்லா மந்திர், ஹுசைன் சாகர் ஏரி, குதுப் சாஹி கல்லறைகள், பிர்லா அறிவியல் அருங்காட்சியகம், நேரு விலங்கியல் பூங்கா போன்ற வரலாற்று சிறப்புமிக்க பல சுற்றுலா தலங்கள் இந்த ஹைதராபாத்தில் அமைந்திருக்குதுங்க. நீங்கள் எப்போவாவது ஹைதராபாத் போனீங்கன்னா மறக்காமல் இந்த சுற்றுலா தலங்களை பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம விஆர் ரிலிஜியஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு மசூதி மற்றும் அதனோட வரலாறு பார்க்கலாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.